கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதபாகம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15:18. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னமே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். பிரியமான சகோதரி, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிற இந்த காரியம் என்ன? உலகம் உங்களை பகைக்கும். உலகம் உங்களை பகைக்கும். அப்படி பகைத்தால் உங்களை பகைப்பதற்கு முன்னமே அது என்னை பகைத்ததென்று அறியுங்கள். பிரியமான சகோதரனை சகோதரி, நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ எப்போது மாறினாயோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ எப்போது நீ உன் சொந்த இரட்சகராக உன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டாயோ, அன்றையிலிருந்து உனக்கு வரும் என்ன வரும்? துன்பம், தொல்லை, துக்கம், பிரச்சனை எல்லாம் உருவாக்குவார்கள். மக்கள் உன்னை பகைப்பார்கள். உலகமே உன்னை பகைக்கும். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமான சகோதரனை சகோதரி, உன்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்புகிறவரை அசட்டை பண்ணுகிறான் சொல்கிறான். உன்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், உன்னை பாய்க்கிறவன் என்னை பாய்க்கிறான். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக கூறுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆண்டவரை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாளிலேயே எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாரும் உன்னை வெறுப்பார்கள், உன்னை ஏளனம் பண்ணுவார்கள், உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள், உன்னை பகைப்பார்கள், உனக்கு துன்பம் கொடுப்பார்கள், உன்னை பார்த்து நகைப்பார்கள். பிரியமான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அதைத்தான் கூறுகிறான், ஒருவனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. உன் வீட்டிலேயே உன்னை பகைப்பார்கள், உன் வீட்டிலேயே உன்னை நகைப்பார்கள். நீ ஏன் போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய்? எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தான் எப்படி எப்படியோ நடக்கிறார்கள், நீயே அதை போல் நடந்து போய் போக வேண்டியது தானே? என்ன பெரிய ஒரு கடவுள் பக்திமானைப் போல நீ நடக்கிறாய் என்று கேட்கலாம். உன்னை பைத்தியகாரன் என்று கூட சொல்லலாம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கு அது தேவ பலன். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலன் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் கூறுகிறார், உலகம் உங்களை பகைக்கும், உலகம் உங்களை வெறுக்கும், உலகம் உங்களை உதறி தள்ளும், உலகம் உங்களை அவமானப்படுத்தும், உலகம் உங்களை வேதனைப்படுத்தும், உலகம் உங்களை துக்கப்படுத்தும். பிரியமான என் சகோதரனை சகோதரி, நீ ஆண்டவரை பின்பற்றும் போது, நீ இடுக்கமான வாசல் வழியாக ஆண்டவரண்டிலே பின்பற்றும் போது, பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, இவைகள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். துன்பம், தொல்லை, துக்கம், நிந்தை, அவமானம், பாடுகள் எல்லாம் உனக்கு வந்து சேரும். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் ஏற்ற வேளையிலே உங்களை உயர்த்துவார், ஏற்ற வேளையிலே உங்களை தப்புவிப்பார்.
வேதம் திட்டமும் தெளிவாக சொல்கிறது. ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் இருந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி அடைவோம். சோர்ந்து போகாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி அடைவோம். சோர்ந்து போகாதே என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். சகோதரனே சகோதரியே, நீ சோர்ந்து போகாதே. நீ மக்களால் அசட்டை பண்ணப்படுவாய், அவமானப்படுத்தப்படுவாய், பகைக்கப்படுவாய். ஏன்? என்னை பின்பற்றுகிறதுனாலே. உலகத்தார் உன்னை நிச்சயமாக வெறுப்பார்கள். ஏனென்றால் நீ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீ என்னை பின்பற்றுகிறபடியினாலே, உலகத்திற்கு ஒத்த வேஷம் அணியாமல் நீ என்னை பின்பற்றுகிறபடினாலே நிச்சயமாக உலகம் உன்னை பகைக்கும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன? உலகத்தார் எப்படியெல்லாம் ட்ரெஸ் போடுகிறார்கள் அதுபோல நீ போடணும். உலகத்தார் எப்படி ட்ரெஸ் போடுறாங்களோ அது மாதிரி நீயும் போடணும். இல்லைன்னா உன்னை பைத்தியகாரம்பாங்க. இல்லை என்றால் உன்னை நகைப்பார்கள், உன்னை பகைப்பார்கள். அவர்கள் எப்படி ட்ரெஸ் போடுறார்களோ அப்படி தான் நீயும் ட்ரெஸ் போடணும். இந்த காலத்தில் எங்கள் பாதி ட்ரெஸ் தான் போடுறாங்க, நீயும் பாதி ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லுவாங்க. ஆகவே உலகத்திற்கு ஒத்த நடை உடை பாவனை, நடை உடை பாவனை. ஆகவே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீ ஆண்டவருடைய வழியிலே நீ நடக்கும்போது நிச்சயமாக உனக்கு பகைவர்கள் உருவாவார்கள். பகைவர்கள் உருவாகுவார்கள். காரணமின்றி உன்னை பகைப்பார்கள். காரணமே இருக்காது, காரணமே அங்கே இருக்காது, ஆனால் உன்னை பகைப்பார்கள். ஏன்? இவன் என்ன பெரியவன், பெரிய பரிசுத்தவான் மாதிரி நடக்கிறான், பெரிய இயேசுவானவரை பின்பற்றுகிறானா? நம்ம போல அவன் ட்ரெஸ் பண்ணுறதில்ல, நம்ம போல அவன் நல்ல சிகரெட் குடிக்கிறதில்ல, மது அருந்துறதில்ல, இன்னும் எத்தனையோ பாவ காரியங்களில் ஈடுபடுறதில்ல. இவன் என்னமோ தனியாகவே இருக்கிறான், யாருக்கிட்டையும் அதிகமாக பேசுறதில்ல. எப்போ பார்த்தாலும் ஜீசஸை நினச்சிட்டு இருக்கான். என்னமோ பெரிய பக்திமான் மாதிரி போகிறான் வாரான், யாருக்கிட்டையும் சண்டை போடுறதில்லை, நம்மக்கிட்ட அவன் சேருவது கூட இல்லை என்று சொல்லி நகைப்பார்கள். நகைப்பார்கள் பிரியமானவர்களே, உங்களை பகைப்பார்கள் பிரியமானவர்களே. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நீங்கள் தரிக்கவே கூடாது. உங்களை அசட்டி பண்ணுகிறவர்கள் அவரை அசட்டி பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் தைரியமாக ஆண்டவரை பின்பற்றி நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே தான் நாம் ஜீவிக்கிறோம். ஆனாலும் கூட நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீங்கள் மீனை பாருங்கள். மீன் கடலிலே உள்ள மீன், அது பிறந்தது முதல் அது பெரிய மீனாகி மீன் பிடிக்கப்படும் வரை, அது சாகும் வரை அது உப்பு தண்ணீரில் தான் இருக்கிறது. பிறந்தது முதல் சாகும் வரைக்கும் கடலில் உள்ள மீன் உப்பு தண்ணீரிலே தான் இருக்கிறது. ஆனால் நன்றாக யோசித்து பாருங்கள், கடலிலே உள்ள உப்பு அதன் உடலிலே ஏறுகிறதா? இல்லை, இல்லவே இல்லை. கடலில் உள்ள உப்பு வாழ்நாளெல்லாம் உப்பு தண்ணியிலே இருந்தாலும் கூட மீன் அதனுடைய சரீரத்திலே உப்பு ஏறுவதே கிடையாது. நாம் மீன் வாங்கி கொண்டு வந்து உப்பு போட்டால்தான் ருசி. ஏன்? அதனுடைய சரீரத்திலே மீனின் உடலிலே உப்பு இல்லை, உப்பு போட்டால்தான். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இதே போல பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, அநியாயம் நிறைந்த இந்த உலகத்திலே, கொடுமை நிறைந்த இந்த உலகத்திலே, வேதனை நிறைந்த இந்த உலகத்திலே, வியாதி நிறைந்த இந்த உலகத்திலே, பொறாமை நிறைந்த இந்த உலகத்திலே, பிரியமான என் சகோதரனே என் சகோதரி, நாம் ஜீவித்தாலும், இந்த உலகத்தார் மத்தியிலே நாம் ஜீவித்தாலும், நாம்
உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் ஆண்டவருடைய பாதையிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவர் சொன்ன நடை உடை பாவனையிலே நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். எப்படி மீன் அந்த உப்பு தண்ணியிலேயே பிறந்து வளர்ந்தாலும் சாகும் வரைக்கும் அந்த உப்பு தன்னுடைய உடலிலே ஏறாதபடிக்கு இருக்கிறதோ அதே போல நாம் இந்த உலகத்திலே இத்தனை துன்பங்களும் வேதனைகளும் தொல்லைகளும் பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் கொடுமைகளும் துன்பங்களும் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் ஜீவித்தாலும் அந்த பாவங்களோ உலகத்திற்கு ஒத்த நடை உடை பாவனைகளோ நமக்கு வராதபடிக்கு பிரியமானவர்களே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பகைத்தாலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை அசட்டி பண்ணினாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்கள் நம்மை பரிகாசம் பண்ணினாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமான என் சகோதரனை சகோதரி, ஒன்றை மாத்திரம் இந்த நாளிலே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறான். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்றான். அதனால் நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. உன்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், சும்மா விட மாட்டான். உங்களை பகைப்பார்கள் ஆனாலும் திடன் கொள். ஒரு குழந்தைய ஒரு பெரிய தகப்பன் தன்னுடைய 3 வயது குழந்தை கைப்பிடித்து கூட்டிகிட்டு போகிறார். இன்னொரு 5 வயசு பையன் வந்து குழந்தைய அடிக்கிறான். இந்த 6 அடி உயரமுள்ள பலவானாகிய அப்பா சும்மா இருப்பாரா? அவனை திருப்பி அடிக்க மாட்டார். அதே கதை தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பிடித்து கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து போகிறோம். நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் நடந்து போகிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய எதிராளிகள், நமக்கு விரோதமானவர்கள், நமக்கு துன்பம் தருகிறவர்கள், அல்லது நம்முடைய வீட்டாரே ஆகிலும் இருக்கட்டும், நம்முடைய கடனாளிகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது மாமியாராக இருக்கட்டும், அல்லது மருமகளாக இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீடு அக்கத்து வீடாக இருக்கட்டும், அல்லது நாம் வேலை செய்ய இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மேலதிகாரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு அவசியம் இல்லாமல் அனாவசியமாக நம்மேல் பொறாமை கொண்டு நம்மேல் துன்பம் கொடுத்தால் அந்த அதே போல் ஆண்டவர் அவர்களுக்கு 100 மடங்கு துன்பம் கொடுப்பார். அவர்களுக்கு 100 மடங்கு துன்பம் கொடுப்பார். பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கப்படியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். உங்களை யாரெல்லாம் இந்த உலகத்தில் வேதனைப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை துக்கப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் பழிவாங்க வேண்டாம். ஆண்டவர் என்றிலே சொல்லிவிடுங்கள். ஆண்டவர் அவர்களை 100 மடங்கு பழிவாங்குவார் என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் உங்களை பரிகரித்தார்களோ, யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களெல்லாம் உன் காலில் வந்து விழும்படியாக செய்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். காலில் வந்து விழுவாங்க உங்கள் காலில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்குவார். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை வேதனைப்படுத்தினால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பார்த்து நகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். உலகம் உங்களை பார்த்து பகைத்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். உலகம் உங்களை பார்த்து அசதி பண்ணால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திற்கு ஒத்த வேஷம் அணியாமல் என்னை பின்பற்றி வா, நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன், உன்னை சுமப்பேன். உன்னை அசட்டி பண்ணுகிறவன் என்னை அசட்டிப்படுகிறான். உங்களை பகைக்கிறதுக்கு முன்னமே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் என்று சொல்கிறான். பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்திற்கு நாம் அந்நியரும் பரதேசியமாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கிறோமாம்? அந்நியரும் பரதேசி. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. நாம் சொந்தக்காரர் யாருங்க? நாம் அந்த மேல் லோகத்திற்கு சொந்தக்காரர். நம் மேல் லோகத்திற்கு தான் சொந்தக்காரர். அங்கோ தான் நம்முடைய நித்திய குடியிருப்பு. இங்கே கொஞ்ச நாளில் அவ்வளோதான், நம்ம போயிடுவோம். கொஞ்ச நாள் தான் இங்கே நம்முடைய நித்திய குடியிருப்பு. அங்கே நாம் இந்த உலகத்துக்கு அந்நியரும் பரதேசியம் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம்மை பகைப்பார்கள், துன்பப்படுத்துவார்கள் இந்த மக்கள், இந்த உலக மக்கள். ஆனால் பகைப்பார்கள், ஆனாலும் ஆண்டவர் கூறுகிறார், உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அதனுடைய அர்த்தம் என்ன? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்,
நான் உனக்கு புண்ணை போய் கோணலால் செவியாக்குவேன், உனக்கு துன்பம் வருவதற்கு முன்பாக அந்த துன்பம் என்னை கடந்துதான் உனக்கு வர வேண்டும், ஏனென்றால் நான் உனக்கு முன்னே போகிறேன், உனக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, ஆகவே இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் ஒன்று, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் துன்பங்களுக்கும் இந்த உலகத்தின் துக்கங்களுக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் நம்பி அவரை நோக்கி காத்திருங்கள். ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியீர்களா என்று கேட்கிற ஆண்டவரே, சுவாமி, எங்களை பகைப்பதற்கு முன்பாக அவர்கள் உம்மை பகைக்கிறார்கள், எங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக உம்மை பகைக்கிறார்கள், எங்களை அசட்டை பண்ணுவதற்கு முன்பாக உம்மை அசட்டை பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த உலகத்தில் எங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த உலகத்தை நாங்கள் மென்மேலும் ஜெயிக்க, எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை யார் யாரெல்லாம் பயக்கிறார்களோ, துன்புறுத்துகிறார்களோ, வேதனைப்படுத்துகிறார்களோ, அசட்டை பண்ணுகிறார்களோ, அவர்களை அந்த காரியங்களிலிருந்து விடுவியும், அவர்களை நடத்தும் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதி. எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார்களோ அந்த இடத்துலே ஆண்டவரே அவர்களை நீர் தலை நிமிர்ந்து நடக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாடுகளுக்கும் இந்த உலகத்தின் வேதனைகளுக்கும் இந்த உலகத்தின் கஷ்டங்களுக்கும் இந்த உலகத்தின் நஷ்டங்களுக்கும் இந்த உலகத்தின் பிரச்சனைகளுக்கும் இந்த உலகத்தின் பாரங்களுக்கும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பயப்படாதபடிக்கு தைரியமாக உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய துணையோடு முன்னேறி தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல, ஒவ்வொரு நாளையும் உமக்குள்ளாக உமது நாம மகிமைக்காக உமது ஆசீர்வாதத்தோடு நடத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று, இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மேற்புறம் ஆகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி revjaysinghatyahoo.com, revjaysinghatyahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.